பார்க்கிற நேரத்தில் பொழுது போக்குக்காக அந்த பாத்தியை விளையாடி கொண்டிருக்கிறாங்களே அவர் மூத்தவர். அப்போது மாந்தோல் ஆசனத்தில் இருக்கும்படியான அந்த வில்லை எடுத்து தூசு படிந்திருக்கும் எப்படி என்று என்னுடைய அதிவேகத்தினாலே ஓங்கி தட்டினேன். காண்டிபத்தை தட்டிய உடனே காண்டிபத்திலே அடைந்திருந்த தூசிகள் எல்லாம் பறந்தது. காண்டிபத்தை தட்டும் வேகத்தினாலே ருத்ரபாலன் தேர்தட்டின் மீது மூச்சியாகி விழுந்தான். மூச்சை தெளிய வைத்து உடனே இருக்கக்கூடிய ஜனாஜனங்களை புகைப்பானம் ஏவினேன். புகைப்பானம் ஏவிய உடனே கண்களெல்லாம் மறைந்து அவர் அவர்கள் புறமது கட்டு ஓடினார்கள். பசுமந்தைகளை மடக்கி இல்லத்துக்கு வந்த உடனே பாட்சிகை ஆடிக்கொண்டிருந்தார்கள். விராட மன்னனும் தருமராயருக்கு எங்கப்பட்டவரை இருந்த தருமராயரும் வெற்றி தோல்வி யார் என்று பாக்குவாதிட்ட காலத்திலேயே விராடன் தெரிவித்தார், என் மகன் ருத்ரபாலன் தான் வெற்றி அடைந்திருப்பான் என்றார் விராடன். எங்குப்பட்டரை உரைத்தார், ருத்ரபாலனால் வெற்றி அடைந்திருக்க முடியாது, தேடிதான் வெற்றி அடைந்திருப்பான் அப்படின்னு உரைத்தார். இருவருக்கும் வாக்குவாதம் மேறிட்டது. கோபம் பிரவேசித்தது விராடனுக்கு. காட்சியை எடுத்து ஓங்கி அரைந்தார். அரைந்த நேரத்தில் அதே ஒரு காய் தெரித்து நெட்டியில கெங்குப்பட்ட நெட்டியிலே பாய்ந்தது, ரத்தம் சொட்டியது. இதை அறிந்த தேடியா இருந்த அர்ஜுனன் வீர ஆவேசத்தோடு ஏற்படுத்தி எழுந்தான். தம்பி ஒரு அப்படி என்று சார்ந்த குணத்தோடு அவன் சமாதானப்படுத்தி, ஓராண்டு கால இந்த வயிற்று பிழைப்பு நம் ஜீவனுக்கு வழிகாட்டிய தெய்வங்கள், கோபப்படாதே, கோபத்தினாலே லாபம் கிடையாது அப்படின்னு புத்திமதிகளை உரைத்து பார்த்தான் விளாடன். யார் என்று தெரிந்த உடனே தெரியாதத்தனமாகத்தானே ஏதேதோ நடந்து விட்டது, இதையெல்லாம் மன்னித்து ஆட்கொள்ளுங்கள் அப்படி என்று இந்த அதாவது வேடியா இருந்த அர்ஜுனனுக்கு என் மகள் ருத்ரியை திருமணம் செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு உரைத்தார். அந்த நேரத்திலே எனக்கு மாணவி நாட்டியம் கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தேன், எனக்கு மாணவியாகத்தானே வாய்க்கப்பட்டு விட்டார், நான் திருமணம் செய்து கொள்ள முடியாது, என் மகனாக இருக்கும்படியான அபிமன்னனுக்கு திருமணம் செய்து கொடுங்கள் அப்படி என்று சொல்லி அபிமன்னனுக்கு ருத்ரிய திருமணம் செய்ததோடு நாடகம் முற்றி பெற்றது. அதான் மத்திய நாட்டின் சிறப்பு.
மாடிபிடி சண்டை விளையாட போற நாடகம் வெற்றி பெற்றது. அபிமன்னர் உத்திரி கல்யாணம் நாடகத்தை ஆடினோரும் பாடினோரும் சாலோக சாமி சாட்சி.